கைஸ் ஒரு சுவாகமாக பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நான் எதுக்கு சுகமாக இருந்த காரணத்தை சொல்லிடுறேன். ஒன்றும் கைஸ், இந்த லாக்டவுன் போட்டு செம்ம வெறுப்பாயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே வெளியே சுற்றி இருந்த நம்ம 10-14 வீட்டில் இருக்கும்னாலே ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த கொரோனா நம்ம வாழ்க்கை எப்படி திருப்பி போட்டுச்சுல, அதாவது காலையில் அழகாக வேலைக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு சாயங்காலம் வந்துட்டு திருப்பி வீக்கெண்ட் ஆனால் ஜாலியாக படத்துக்கு போயிட்டு பசங்களோட சுற்றிட்டு ஜாலியாக விளையாடிட்டு நல்லாட்டு இருந்த வாழ்க்கை இந்த கொரோனாவால் பர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது கொரோனாவால் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி தான் மாறிடுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோவில் போகலாம். கொரோனா மாற்றினதுலேயே ரொம்ப கேவலமானது என்ன தெரியுமா? அதாவது நம்ம வரவேற்பு, ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போனான், ஒருத்தவங்க வெளியே நான் வெளியூருக்கு போனான், ஒருத்தவங்களுக்கு வேற எங்கே ரிலேஷன் விட்டு போனான், ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்றத கை கொடுத்து வாங்க கட்டி பிடிச்சி கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போது அவங்க ஆளில் இருந்தால் அங்கேருந்து நல்லா இருக்கேன் இப்படி கை கொடுத்துக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம பழக்க வழக்கத்தையே மாற்றிச்சு, நம்ம கை கொடுத்து எல்லோரும் கட்டி பிடிச்சி எல்லோரையும் வரவேற்போம். ஸோ அந்த பழக்கத்தையே மாற்றினது இந்த கொரோனா தான். ஸோ இதுதான் வந்து மட்டமான வேலையை செஞ்சுட்டு போயிருக்கு இந்த கொரோனா. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு, நம்ம யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு ஐயோ நம்மளால் வேலைக்கு இப்போ போட முடியலேன்னு மிஸ் பண்ணுறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருப்பீங்க, ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஜாலியாக சம்பளமும் கொடுப்பாங்க, ஜாலியாக வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கலான்னு. ஆனால் சில பேருக்கு எப்படின்னா சம்பளமே வராது, வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு எப்படின்னா வேலை இருக்கும், ஆனால் அது வாரத்தில் 3 நாள் தான் இருக்கும், அவங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க, ஆனால் அதுவும் முழு சம்பளம். நமக்கு மட்டும் வேலையும் இருக்காது சம்பளமும் இருக்காது. ஸோ வேலை இல்லாமல் யாரெல்லாம் வெறுப்பாக இந்த கொரோனாவால் பெரிய வெறியாக வரீங்கிறது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேலைக்கு போகிறது ஒரு கெத்து தான், காலங்காத்தால் போயிட்டு ஜாலியாக பஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு இல்லை வண்டி நான் வண்டி ட்ராவல் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு. ஸோ அதுவும் ஒரு தான். ஸோ வேலையும் வந்து ரொம்ப நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிச்சு கொரோனான்னு சொல்லலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கையை கழுவுறது. முதல்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா ஊரை சுற்றிட்டு அப்படியே வந்துட்டு நல்லா சோத்தில் வச்சு திம்பாங்க. அப்போல்லாம் தெரில இவங்களுக்கு அந்த டிசீஸு ஃபங்கஸ் வந்து அட்டாக் பண்ணும். இப்போ இந்த கொரோனா அட்டாக் பண்ணோடனே தான் வந்து வெளியே வந்து ஓ சானிடைசர் ஊற்றுங்க, ஆ இதை கழுவுங்க கழுவிட்டு இருக்காங்க. இதை முன்னாடியிலேருந்தே பண்ணால் என்ன, இப்போ கொரோனா வந்தது தான் பண்ணணுமா? அதுலேயும் சில பேர் இருக்கான் எப்படி பண்ணுவான்னா சும்மா சங்கடத்துக்கு கையை கழுவுனே வந்து கொரோனா வந்து சிவிச்சு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி கையை கழுவுறத கொரோனாவே போனாலும் கண்டினியூ பண்ணுறது தான் நான் இப்போ கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனால் எல்லாம் ஒரு ஒருத்தரும் வீட்டில் டவுசரோடு சுற்றி திரியலாம். இப்போ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிலைமை என்ன பண்ணுறாங்க, மேலே சும்மா அப்படி கோட்டை மாதிரி ஒரு சட்டை மாதிரி போட்டு கீழே டவுசரோட வந்துட்டு மேலே இப்படி தான் வீடியோ கால் வச்சு பேசி அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுனால் அவங்களுக்கு வந்து டெய்லி க்ளோத்ஸை மாற்றி மாற்றி போகணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் குளிக்கவே மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த துணி மாற்றுறதும் வந்து இப்போ நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த கோவிட்னால். அடுத்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நண்பர்களை சந்திக்க முடியாமல் இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டிங்களா நடிப்பேன்? இல்லைங்க, உண்மையாகவே தான் நண்பர்களை இந்த லாக்டவுனால் சந்திக்காமல் இருக்கிறது. ஏன்னா எப்பவுமே இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஜாலியாக வந்தோமா, சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு கிரிக்கெட் பேட் எடுத்தோமா, கிரவுண்டுக்கு போனாமா, பிச்சா பிடிச்சாமா, மேட்ச் ஆடினோமான்னு இருப்போம், இல்லாட்டி ஷட்டில் போனாமா ஆடினோமான்னு இருப்போம். இப்போ என்னடானா வீட்லேயே உக்காந்துட்டு தாய கட்டியாமே அது விளாட விடுறாங்க. ஐயோ முடியலங்க, நல்லா விளாடி இந்த பசங்களை இப்படி வீட்டில் உட்கார வச்சுட்டா வெறுப்பாகமா ஆகாதா? நாங்கள் அப்படி இல்லை, இந்த வீடியோ கால்ன்றதுனால வீடியோ கால் போட்டு இல்லை பப்ஜி அது விளையாடி இல்லை நம்ம சீரியஸ் எல்லாத்தையும் பார்த்தாது நம்ம பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ இதுவும் வந்து
ஒரு விஷயம் தான் நம்ம கொரோனா மாத்திரையிலே பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை க்ரௌட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட்டம் கூட்டமாக இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன் போட்டதுனால நம்ம ஈ காக்கா தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஆனால் இது ஒரு நல்லது தான், ஏன்னா வெளியே போனால் தான் பரவுதுன்றாங்க. பட் இதுதான் வந்து நம்ம கொரோனா வந்து முன்னாடி இருந்ததையும் இப்போ இருந்ததையும் சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ எஃபெக்ட் இருக்கு கொரோனா வந்ததுனால. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க். அதாவது முன்னாடி இதுனா என்னன்னே தெரியாதவங்க ஒன்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மூக்கில் மூஞ்சில் எதை போட்டிருப்பாங்களே, நர்ஸ் மூஞ்சில் எதை போட்டிருக்காங்க மட்டுமே பார்த்தவங்க இப்போ டெய்லி வந்து டிசைன் டிசைனாக தச்சோ இல்லை டிசைன் டிசைனாக வாங்கியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கொரோனா நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றினேன், இதுவும் ஒரு முக்கியமானது. வீடியோ கைஸ், இன்னைக்கு நம்ம கொரோனா நம்ம லைஃப் ஸ்டைலு என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் எது ரொம்பவே பாதிப்பு உண்டாக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே சேஃப் கைஸ் அண்ட் மாஸ்க் போடுங்கள்.